ஏசாய ஐம்பத்தி மூன்று ஒன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை இல்லை ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை அவர் யாரையும் எந்த வஞ்சனையான பேச்சினாலும் அவர் அவர் பிடிக்க நினைக்கவில்லை ஆனால் அவரை வஞ்சனையால் பிடிக்க பரிசேயர்கள் நினைச்சாங்க சதுசேயர்கள் நினைச்சாங்க வேதபாரர்கள் நினைச்சாங்க ஆனால் எந்த வஞ்சனையிலும் அவசிக்கவும் இல்லை அவர் வாயில் வஞ்சனை இருக்கவும் இல்லை அலுயா நம்முடைய வாயிலும் வஞ்சனை இல்லாதபடி கத்தர் காப்பாராக யாரும் நமக்கும் வஞ்சனை செய்யாதபடி கத்தர் அப்படிப்பட்டவர்களை கத்தை தூரப்படுத்துவாராக அதுதான் வசனம் சொல்லுகிறது நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் கத்தருடைய தயவு நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால் நீதிமான்கள் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள் எது வஞ்சனை எது வஞ்சனையான போதகம் எது சரியான போதகம் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் அதுக்கு தான் நம்ம வரோம் வஞ்சனை நம்முடைய எல்லைகளிலே வராதபடிக்கு தந்த மந்திரங்கள் நம்ம எல்லையில் வராதபடிக்கு கத்தர் வேலி எடைப்பாராக கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லத்தக்கதாக கபடற்ற உத்தமை கபடற்ற உத்தமன் என்கிற நல்ல சாட்சிய தேவன் இந்த நாளில் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பாராக அல்லூயா ஒருவேளை ஏதாவது வஞ்சனையிலே நீங்கள் சிக்கி போயிருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த கண்ணி இந்த பைபிள் ஸ்டடியை கவனிக்கிற இந்த நேரத்தில் தெரிப்புண்டு போவதாக அலிலூயா கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் அலிலூயா தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு போக்கே தேவன் கட்டளையிடுவாராக ஒருவேளை ஐயோ நான் இதுவரைக்கும் இது வஞ்சனன் தெரியாமலே இவங்களை விழ பண்ணிட்டேனே வஞ்சனன் தெரியாமலே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பாவத்தில் நான் விழ சொல்லி யாராவது மனஸ்தாபப்பட்டு கொண்டு என்று சொன்னால் ஏசுவன் நாமத்தினாலே அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து கத்தர் விடுதலையாக்குவாராக இனி அந்த வஞ்சனையின் எண்ணம் உங்களுக்குள்ளே அந்த விஷம் உங்களுக்குள்ளே இராதபடிக்கும் தேவன் தம்முடைய ரத்தத்தினால் உங்களை கழுவுவாராக அல்ல